உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீண்ட நெடுகாலமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த 7 பேரை இன்றைக்கு பேரறிவாளர் என்ற ஒரு நபரை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீண்ட நாளுக்காக தமிழ் சமூகத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. மக்களிடம் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கினது ஒரு புறம் பேரறிவாளர் விடுதலை என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் கூட, இன்னும் 6 நபர்கள் சிறையில் இருக்கிறது வேதனையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. பேரறிவாளரை விடுவித்தது போல உச்சநீதிமன்றம் இந்த 6 நபரையும் சேர்த்து விடுதலை செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு பேரறிவாளர் முதல் விடுதலை என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் சரி உலகம் பூரா இருக்கும் தமிழர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது முற்போக்கு சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் 7 பேர் விடுதலைக்காக போராடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த 1 நபர் விடுதலையோடு பேரறிவாளர் விடுதலையோடு நின்றுவிடக்கூடாது. இன்றும் இருக்கிற சிறையில் இருக்கிற 6 பேரை விடுதலைக்கான கோரிக்கை மீண்டும் எழ வேண்டும். அதில் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு துரிதமாக செயல்பட்டு இன்னும் 6 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று புரட்சி புலிகள் இயக்கத்தின் சார்பில் உங்களை பணிவோடு நான் தமிழக அரசையும் இன்றும் ஜனநாயக சக்தியும் தொடர்ச்சியாக போர்க்களத்தில் நாம் இன்னும் களத்தில் நின்றால்தான் இந்த 6 பேரை விடுதலை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசும் சரி, இங்கே மாநிலத்தில் இருக்கிற ஆளுநரும் சரி, முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ சக்தியாக, பார்ப்பனை சக்தியாக, தமிழ் சமூகத்தை ஒடுக்கும் நோக்கோடு செயல்படுகிற ஒரு மத்திய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மத்திய அரசினுடைய இந்த இந்துத்துவ அரசுக்கு எதிராக நாம் மக்களை ஒன்று திரட்டி போராடி இந்த 6 நபர்களையும் சுப்ரீம் கோர்ட் மூலம் உச்சநீதிமன்றத்தின் மூலம் விடுதலைக்காக நாம் போராடுவோம். அனைத்து இயக்கங்களும் முற்போக்கு செய்யும் ஒரே தளத்தில் ஒன்று சேர்வு என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம்.